சினிமாவில் இருதுருவ நட்சத்திரங்களாக இருக்கும் கமலஹாசன் மற்றும் சிவகார்த்திகேயன் அவர்களது படங்களில் தற்போது பிஸியாக நடித்து வருகின்றனர். இந்த நிலையில் உலகநாயகன் கமலஹாசன் சிவகார்த்திகேயனை வைத்து படம் எடுக்கப் போவதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த தகவலானது ரசிகர் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் பிரின்ஸ் பட தோல்விக்கு பிறகு தற்போது இயக்குநர் மடோனஷ்வின் இயக்கத்தில் மாவீரன் படத்தில் நடித்து வருகின்றார். அதிலும் சிவகார்த்திகேயன் நடித்துக் கொண்டிருக்கும் மாவீரன் படத்தின் போஸ்டரானது இணையத்தில் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றது. மேலும் உலகநாயகன் கமலஹாசன் தற்பொழுது சங்கர் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்தியன் 2 படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கின்றார். இவரது நடிப்பில் மிக பிரமாண்டமாக உருவாகி இருக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பானது கடப்பாவில் நடந்து வருகின்றது. இதனைத் தொடர்ந்து பிறப்பல நிகழ்ச்சியில் ஒன்றான பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இருந்து வருகின்றார் கமல். அதிலும் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பின் மூலம் சிவகார்த்திகேயனை வைத்து படம் எடுக்கப் போவதாக தகவல் ஒன்றினை வெளியிட்டு இருந்தார். அதிலும் சிவா நடிக்கும் இப்படத்தை இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்க உள்ளார். இவர் இதற்கு முன் கௌதம் கார்த்திக் நடித்த ரங்குன் திரைப்படத்தை இயக்கி மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் இப்படம் தீவிரவாதிகள் பற்றிய கதையினை மையமாக கொண்டு அமைந்திருக்கின்றது. இதனால் படத்தின் படப்பிடிப்பை காஷ்மீரில் அதுவும் பனிப்பொழிவு சமயத்தில் நடத்த பிளான் போட்டு இருப்பதாகவும் அதுவும் இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் படப்பிடிப்பின் ஷூட்டிங் ஆனது தொடங்கும் என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது ஜனவரி மாதமே முடிந்துவிட்ட நிலையில் இந்த படத்தின் ஷூட்டிங் நடைபெறுமா நடைபெறாதா என்ற கேள்வியை ரசிகர்கள் எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் சிவாவை வைத்து படம் பண்ண போவதாக அறிக்கையினை வெளியிட்ட கமலஹாசனை பார்த்து உங்கள் உருட்டுக்கு ஓரளவே இல்லையா என்பது போல் விமர்சகர்கள் கிண்டல் அடித்து வருகின்றனர்.